பழகிய காதல் எண்ணி படுக்கையில் அழுவதிலும் சுகமுண்டு என்கிறார் கவிஞர் கண்ணதாசன். தொழுவது சுகமா, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா? இல்லை, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது சுகம் என்பேன் யான். அறிந்தவர் அறிவாராக. சென்ற நூற்றாண்டின் பெருமை தரும் தமிழ் கவிஞர்களுள் ஒருவர் கவிஞர் கண்ணதாசன். அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கண்டவர். கடவுள் இல்லை என்று நாத்திகம் பேசினார், பிறகு கடவுள் அனுபவத்தை தானே நேரில் பார்த்ததாக கூறினார். இதை நான் சொல்லவில்லை, அவரே சொல்கிறார். கடவுளை ஒரு நாள் கல்லென்றவனும், கல்லை ஒரு நாள் கடவுள் என்றவனும், உயர்வரும் தரணியில் ஒருவன் ஒருவனே, அவன் நானே என்பதை நன்றாய் அறிவேன். தன்னுடைய முழு ஆளுமை திறனை கவிஞர் கண்ணதாசன் வெளிப்படுத்திய ஒரு கவிதை. தலைவர் மாறுவர், தற்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம்.